வருகைக்கு நன்றி அப்படின்னா நீங்க பூங்காவை பாத்தீங்க இல்லையா அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
குழந்தைகளே, நம்ம பேசாதவை பேசினால் பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது இதில் பாருங்கள், நீங்கள் இவர்களிடம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பேசாதவை பேசினால நம்ம பார்த்தோம் இல்லையா, பூக்கள் பேசிச்சு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த பாடத்தின் மூலியமாக இப்போ நீங்கள் இவர்களிடம் என்ன சொல்வீர்கள் அப்படின்னு கேட்டு கேட்குறாங்க. நீங்கள் இவர்களிடம் என்ன சொல்வீங்க சொல்லுங்கள். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஃபோனு கரண்டில் சார்ஜ் போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க? ஃபோனை காதில் வச்சிட்ருக்காங்க. இது சரியா குழந்தைகளே? இப்போது நீங்கள் இவங்கக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? மின் இணைப்பில் அலைபேசி உள்ள போது இயக்கக்கூடாது. அதாவது நம்ம சார்ஜர் போட்டுக்கிட்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபோனை நம்ம பேசக்கூடாது. ஃபோன் ஆஃப் பண்ணி சார்ஜர் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? அலைபேசினா என்னது? ஃபோனு. ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. மின் இணைப்பில் அலைபேசி உள்ள போது இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது இங்கே பாருங்களேன், அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? எந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதாவது மருத்துவமனையில் இருக்காங்க. அந்த மருத்துவமனையில் அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? பிபி வச்சு ஊதிட்டு சத்தம் போட்டுட்ருக்கான். இந்த மாதிரி மருத்துவமனையில் சத்தம் போடலாமா? சத்தம் போடக்கூடாது இல்லையா. ஏன்னா அங்கே நிறைய நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணும்? டிஸ்டர்ப் ஆகும். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ அந்த பையன்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். வெரி குட். என்ன சொல்லுவீங்க? மருத்துவமனையில் சத்தம் எழுப்பக்கூடாது. என்ன சொல்லுவோம் நம்ம? மருத்துவமனையில் சத்தம் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. பாருங்கள், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஒரு அக்கா என்ன பண்ணுறாங்க? சாப்பாட்டை எட்டு போய் குப்பை தொட்டியில் போடுறாங்க. இது சரியா குழந்தைகளே? நம்ம உணவை வீணாக்கலாமா? உணவை வீணாக்கக்கூடாது இல்லையா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா பாருங்கள், உணவை போய் டஸ்ட்பினில் குப்பை தொட்டியில் போடுறா இல்லையா. இது தவறு தானே? அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? உணவை வீணாக்கக்கூடாது. இதை போயிட்டு நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் இல்லையா. உணவை வீணாக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? உணவை வீணாக்க மாட்டீங்க. நீங்களும் நல்ல குழந்தைகள் தானே? நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? உணவை வீணாக்க மாட்டீங்க இல்லையா. வெரி குட். அடுத்தது இங்கே என்ன பண்ணுறா பாருங்கள், ஒரு பையன் என்ன பண்ணுறான்? நாயை கல்லை விட்டு அடிக்கிறான். இது சரியா குழந்தைகளே? இது செய்யக்கூடாது தானே? அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த பையன்கிட்ட? மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது. மிருகங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது. ஏதோ ஒரு பூனை போயிட்டே இருக்கும், அதை கல்லை விட்டு அடிக்கிறது. நாய் படுத்துட்ருக்கோம், அதை வாழை மெரிக்கிறது, அதை கல்லை விட்டு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இல்லையா. அப்போ அந்த பையன்கிட்ட என்ன சொல்லுவோம்? மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது இல்லையா குழந்தைகளே. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? மிருகங்கள்லாம் துன்புறுத்தக்கூடாது. காக்கா பறந்துட்டுருக்கோம், அதை தூக்கி கல்லை விட்டு அடிக்கிறது, அம்பு விட்டு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது இல்லையா. அதற்காக தான் இந்த பயிற்சியை உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவர்களிடம் என்ன சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். அந்த பாடத்தில் பேசாதவை பேசினால் பாடம் பார்த்தோம் இல்லையா. இப்போது நான் அதை படித்து காட்ட போகிறேன். நம்ம படிக்கலாமா குழந்தைகளா? நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பேசாதவை பேசினால் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பூங்கா வந்துருச்சு இல்லையா. உடனே அந்த பொண்ணு பாருங்கள், ஐ பூங்கா வந்து விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வருக வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம ஸ்கூலுக்கு வரீங்க இல்லையா, காலைல வந்தோடனே குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. காலைல வந்தோடனே என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா நம்ம காலைல இன்றைய நாள் நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதனால் யாரை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் பூங்கால் என்ன பண்ணுறாங்க? வருக வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிலைகள் இருக்கும். ஒரு சில இடத்துல மனிதர்கள் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க? வருக வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், பூங்காக்குள்ளே வந்துட்டா உள்ளே போனோடனே பாருங்கள், அட அழகாக இருக்கே, பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறீங்களா?
உடனே அந்த பூ பேசுது பாருங்களேன், எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ சொல்லுது. பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா இல்லையா, நம்ம பூவை பறிக்கக்கூடாது, அடுத்தவங்களும் பார்த்து மகிழணும் இல்லையா, அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி, என்னை பறிக்காமல் நீங்கள் பார்க்குறீங்கள அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ என்ன பண்ணுது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுது. என்ன குழந்தைகளே தெரியுதுங்களா, பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய நல்ல மனதை அந்த பொண்ணு என்ன சொல்லுது, பூ என்ன பண்ணுது, அவளுக்கு நன்றி சொல்லுது. அடுத்தது எங்க போனாங்க, ஊஞ்சல் வந்துச்சு இல்லையா, விளையாடுற இடத்துக்கு போயிட்டாங்க. விளையாட்டு இடத்துல என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க, என்ன விளையாட்டு விளையாடுறாங்க, ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுறாங்க. உடனே அந்த பொண்ணு விளையாடுறப்பார், நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா பின்னாடி என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பசங்க நிற்கிறாங்க, நான் மட்டும் ஆட வேண்டாம் நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த ஊஞ்சலை விட்டு இறங்குறா. உடனே அந்த ஊஞ்சல் பேசுது பாருங்களேன், நல்ல பண்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் சொல்லுது. ஏன்னா மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும், வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த போர்டில் கொடுத்துருக்காங்க, மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அடுத்தது எங்கே போனா, சாப்பிட போனாங்க இல்லையா. சாப்பிடும் போது என்ன பண்ணுறா, கீழே இறைக்காமல் சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பாராட்டுகள், ஏன் நம்ம கீழே சாதத்தை சிந்தக்கூடாது, ஈக்கள் மொய்க்கும் உணவை வீணாக்கக்கூடாது அல்லவா அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா நம்ம உணவை கீழே சிந்தணும் அப்படின்னா என்ன இருக்கும், ஈக்கள் மொய்க்கும் இல்லையா. உடனே அந்த போர்டில் என்ன கொடுத்துருக்காங்க, உணவை வீணாக்காதீர். இப்போது நம்ம பள்ளிக்கூடத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மதிய நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, லஞ்சு சாப்பிட்றீங்க இல்லையா. மேம் என்ன சொல்லுவாங்க, டோன்ட் ஸ்பில் த ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாதத்தை கீழே சிந்தாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏன் நம்ம அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா. வகுப்பறையில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சாதத்தெல்லாம் கீழே சிந்தக்கூடாது இல்லையா, அதற்காக தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, உணவை சிந்தலை. உடனே அந்த மேசை என்ன சொல்லுது அவகிட்ட, கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேசை அவளிடம் பேசுது. புரியுதுங்களாம்மா, உணவை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அவள் சாப்பிட்டா இல்லையா, அந்த சாப்பிட்ட கவரை எங்கே போடணும், குப்பை தொட்டியில் போடணும் இல்லையா. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா பாருங்க, கீழே வீசினால் புல்தரை பாழாகும், குப்பை தொட்டியில் போடலாம். என்ன சொல்கிறா, குப்பை தொட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அந்த குப்பை தொட்டி அவளிடம் பேசுது பாருங்க, என்னை பயன்படுத்தினாய் நன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. புரிதுங்களா, அந்த குப்பை தொட்டி சொல்லுது. புரிதுங்களா, குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா குழந்தைகளாம், நம்ம எங்கே குப்பையை போடுவோம், நம்ம குப்பையை குப்பை தொட்டியில் தானே போடுவோம். இப்போ நம்ம வகுப்பறையில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வகுப்பறையில் ஓரமாக என்ன இருக்கும், ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பேப்பர்ஸையும் போடுவோம் இல்லையா. நம்ம வகுப்பறையை நம்ம எப்படி வச்சுருக்கணும், கிளாஸ் ரூமை சுத்தமாக வச்சுருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் எங்கே போகிறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, குப்பையை குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க, அதுக்கு பிறகு கை கழுவ போகணும் இல்லையா. கை கழுவ போகும்போது பாருங்களேன், அங்கே தண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கு, வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, மல்லி அந்த கானை மூடுறா இல்லையா. பாருங்கள், குடிர உடனே அந்த கான் பேசுது பாருங்கள், குடிநீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது, மூடிவிட்டு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிப்பூ என்ன பண்ணுறா, அந்த கானை மூடுறா. அதுக்கு அந்த கான் சொல்லுது பாருங்கள், நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான் என்ன பண்ணுது, அவகிட்ட பேசுது. நம்ம தண்ணியை வீணாக்கலாமாம்மா, வீணாக்கக்கூடாது இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூல்லே போட்டிருப்பாங்க, வெளியிடங்கள்லாம் போட்டிருப்பாருங்க, பார்த்துருக்கீங்களா, சேவ் வாட்டர் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணீரை வீணாக்கக்கூடாது. இப்போ நீங்கள் குழந்தை பிள்ளைங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வயதுலேருந்தே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ப்ரஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, தண்ணியை காண திறந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரஷ் பண்ணக்கூடாது. குளிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வேஸ்ட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கும், அப்படியே குளிக்கலாமா, குளிக்கக்கூடாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லக்கூடாது, தண்ணீரை வீணாக்காதீர், தண்ணீரை வீணாக்காதீர்.
உடனே பாருங்க வருகைக்கு நன்றி. இப்போ பூங்கா விட்டு வெளியில் போகிறாங்க, வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வியப்பாக இருக்கிறது, இங்கே எல்லாமே பேசுகிறதே. இப்போ என்னென்னலாம் நம்ம பேசுகிறது பார்த்தோம்னா, முதல்ல என்ன பேசுச்சு, பூ பேசுச்சு. அதுக்கு பிறகு எது பேசுச்சு, ஊஞ்சல். அப்புறம் மேஜை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணீர் கான், அந்த கான் பேசுச்சு இல்லையா. ஸோ இதெல்லாமே அவகிட்ட பேசுச்சு. இதெல்லாமே பேசுமா பேசாது இல்லையா, அதுக்கு தான் இந்த பாடத்துடைய தலைப்பு என்ன, பேசாதவை பேசினால். உடனே அம்மா பாருங்களேன், மல்லி எழுந்திரு, பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாப்பாவை எழுப்புறாங்க. உடனே பாருங்க, ஓ கண்டது கனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிதுங்களா. இப்போ பாருங்க, இங்கே தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம தூங்கும் போது நமக்கு என்ன வரும், கனவு வரும் இல்லையா. இப்போ கனவுல நமக்கு நிறைய சாக்லேட்ஸ் வரும், நமக்கு அப்பா கார் வாங்கி கொடுக்குற மாதிரி வரும் இல்லையா. நிறைய கனவுகளில் எல்லாமே இனிப்பு சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு, பூங்காக்கு சென்ற கனவு வந்திருக்கு. புரியுதுங்களா குழந்தைங்க. பாருங்கள் குழந்தைங்களே, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பேசாதவை பேசினாலில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொருத்தமான குறியீடுக. சரி அப்படின்னா டிக் போடணும், தவறு அப்படின்னா என்ன போடணும், ராங் போடணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மல்லி சென்ற இடம் கடற்கரை. சரியாமா, மல்லி எந்த இடத்துக்கு சென்றா, பூங்காக்கு தானே சென்றா, அப்போ அது சரியா தவறா, தவறு தானே. மல்லி சென்ற இடம் கடற்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறு. அடுத்தது பாருங்க, பென்சிலில் தான் நீங்கள் எழுதணும், பென்னு வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு அழகாக புக்கில் எழுதுங்க. பாருங்க அடுத்தது, மல்லி கண்டது கனவு. சரியா தவறா, சரி தானம்மா, மல்லி என்ன பண்ணா, கனவு தான் கண்டா இல்லையா, அப்போ அதுக்கு சரி போடணும். அடுத்து பாருங்க, மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள். சரியாம்மா, மல்லி பூக்களை பறிச்சாலா, பறிக்கல இல்லையா, அப்போ அது சரியா தவறா, தவறு. அடுத்து பாருங்க, மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள். தண்ணியே வீணாக்கலை இல்லையா, தண்ணி கானில் தண்ணி ஊற்றிட்டு இருந்து தான் என்ன பண்ணாத, மூடுனா இல்லையா, அப்போ சரியா தவறா, சரி. அடுத்து பாருங்க, மல்லியை எழுப்பியவர் அப்பா. மல்லி எழுப்பியவர் அப்பாவா, அம்மா தானே எழுப்பினாங்க, அப்போ இது சரியா, இது தவறு தானே, அப்போ தவறுன்னு போடணும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. என்னது இது, பொறுத்துக. இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே பேசாதவை பேசினால எது இதெல்லாம் பேசுனுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது பூக்கள் என்ன பேசுனது, ஊஞ்சல் என்ன பேசியிருக்கும், தண்ணீர் குழாய் என்ன பேசியிருக்கும், குப்பை தொட்டி என்ன பேசியிருக்கும், உணவு மேஜை என்ன பேசியிருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது அதுக்கு சரியானதை நீங்கள் என்ன பண்ணணும், பொறுத்தணும். பாருங்கள், பூக்கள், பூக்கள் என்ன பேசுனுச்சு, பூக்களை பறிக்காதீர். பூக்கள் என்ன பேசுனுச்சு, பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், பொருத்தணும். அடுத்து பாருங்க, ஊஞ்சல் என்ன சொன்னாங்க, ஊஞ்சல் என்ன சொன்னாங்க, ஊஞ்சல் என்னம்மா சொல்லுச்சு, மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் அப்படின்ற போர்டு இருந்தது இல்லையா, அப்போ அந்த இடத்துல பொருத்தணும். அடுத்து பாருங்க, தண்ணீர் குழாய், தண்ணீர் குழாய் என்ன சொல்லியிருந்தது, தண்ணீரை வீணாக்காதீர், தண்ணீரை வீணாக்காதீர். அடுத்தது பாருங்க, தண்ணீர் குழாய், தண்ணீர் குழாய் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னேன், தண்ணீரை வீணாக்காதீர், தண்ணீரை வீணாக்காதீர். அழகாக இப்போ என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். அடுத்து பாருங்க, குப்பை தொட்டி, குப்பை தொட்டி என்ன சொல்லுச்சு, குப்பையை தொட்டியில் போடுவீர், குப்பையை தொட்டியில் போடுவீர் அப்படின்றத பொருத்தணும். அடுத்து பாருங்க, உணவு மேசை, உணவு மேசை என்ன சொல்லுச்சு, உணவை வீணாக்காதீர், உணவை வீணாக்காதீர் அப்படின்றத அழகாக மேட்ச் பண்ணணும். அழகாக ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுங்க, லைன் போடுங்க. நீங்கள் கைகளால் பண்ணக்கூடாது, ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போடணும். அடுத்ததான் பாருங்க, வாய்மொழி விடை தருக. இது வாய்மொழியாக கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாம் உங்களுக்கு இந்த பாடத்தை படித்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை எழுதணும். அடுத்தது வினாவிடை கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு வினாவிடையும் நம்ம நோட்டு புத்தகத்தில் எழுத போகிறோம். பாருங்கம்மா அடுத்ததாக பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, இவை பேசினால் என்ன பேசியிருக்கும், படத்துடன் பொறுத்துக. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன தேடுதுங்களா, இது எங்கே பார்த்துருக்கீங்க, நம்ம பேருந்தில் பயணம் செய்யும் போது
இது யார் வச்சிருப்பா? ஓட்டுநர் வச்சிருப்பாங்களா நடத்துனர் வச்சிருப்பாங்களா? நடத்துனர் வச்சிருப்பாரு இல்லையா? இது என்னது? இது தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்போ பயண சீட்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க? பயண சீட்டை வாங்குங்க, பயணிக்க பயணம் செய்யறவங்க பயண சீட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுதான் சொல்லியிருப்பாங்க, பயணச்சீட்டு வாங்குவீர், பயணச்சீட்டு வாங்குவீர். இது பயணச்சீட்டு தரும் கருவி. அப்போ இது என்ன சொல்லியிருக்கோம்? பயணச்சீட்டு வாங்குவீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தலையெல்லாம் கையெல்லாம் நீட்டிட்டு இருக்காரு இல்லையா? பஸ்ஸை பேருந்து விட்டு வெளியில் என்ன பண்ணியிருக்காரு, தலையை ஒரு பொண்ணு பாருங்க தலையை நீட்டுறா, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு கைகளை நீட்டுறாங்க. அப்போது இந்த பேருந்து என்ன சொல்லியிருக்கும், கரம் சிரம் புறம் நீட்டாதீர். கரம் அப்படின்னா என்னது? கைகள். சிரம் அப்படின்னா என்னது? தலை. அப்போ இதை என்ன பண்ணக்கூடாது? புறம் நீட்டாதீர் அப்படின்னா பேருந்துக்கு வெளியில் நீட்டாதீர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? பேருந்து சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? பேசாதவை பேசினால இந்த பேருந்து என்ன பேசியிருக்கோம், கரம் சிரம் புறம் நீட்டாதீர். புறம் அப்படின்னா வெளியில் நீட்டாதீர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, பேருந்து ஏறும் போது என்ன பண்ணுறாங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கட்டில் என்ன பண்ணுறாங்க, பேருந்தோட படிக்கட்டில் நின்றுட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க இல்லையா? இந்த மாதிரி செய்யலாமா, பயணம் செய்யலாம் இல்லையா, செய்யலாமா, செய்யக்கூடாது இல்லையா? அப்போ படிகளில் பயணம் செய்யாதீர். அப்போ இந்த பேருந்து என்ன சொல்லியிருக்கோம், படிகளில் பயணம் செய்யாதீர் அப்படின்றத கொடுத்துருப்பா, மேட்ச் பண்ணணும். அடுத்து பாருங்க, இங்கே பேருந்தில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, எல்லாம் வரிசையில் நின்று ஏறுறாங்களா? எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு கும்பலாக ஏறுறாங்க. இந்த மாதிரி ஏறலாமா, ஏறக்கூடாது இல்லையா? அப்போ எப்படி ஏறணும், வரிசையில் நின்று ஏறுவீர். அப்போ இந்த பேருந்து என்ன சொல்லியிருக்கோம், வரிசையில் நின்று ஏறுவீர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அப்போ அதை மேட்ச் பண்ணணும். புரிதுங்களாம்மா? அடுத்தது பாருங்கம்மா, பொருத்தமான பெயரை உரிய கடையில் எழுதுக. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள், நான்கு கடைகள் இருக்கு இல்லையா? இது என்ன கடை? இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது பார்த்தீங்களா, இங்கே என்ன வச்சுருக்காங்க, இனிப்புகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? இது என்ன இடம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இது பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, இல்லை ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ தமிழில் என்ன சொல்லுவீங்க? அடுத்து இது என்ன கடை பாருங்க, இது என்ன கடை, துணிகள்லாம் ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அப்போ இது என்ன கடை? அடுத்தது இது என்னது பாருங்கள், இங்கே மளிகை பொருட்கள்லாம் நம்ம வந்து சமைக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாம் விற்கிற இடம் இல்லையா, மளிகை கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது என்னது தெரியுதுங்களா, இதுதான் ஹோட்டல். அப்போது நம்ம இதை நம்ம தமிழில் எழுத போகிறோம். இப்போது இந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க, இனிப்பகம். என்ன சொல்லணும், இனிப்பகம். இப்பகம் இனிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். அடுத்தது இது என்ன கடை சொன்னேன், நம்ம ட்ரெஸ் கடை சொல்லுவோம் இல்லையா, தமிழில் என்ன சொல்லுவீங்க, ஆடையகம். என்ன சொல்லணும், ஆடையகம். அப்போ இங்கே எழுதணும் ஆடையகம்னு, ஆடையகம் ஆடையகம். அடுத்து இது என்ன கடைமா, இது பல்பொருள் அங்காடி. இது என்னது, இது பல்பொருள் அங்காடி. பல்பொருள் அங்காடினா பல வகையான பொருட்களை விற்கக்கூடிய இடம் தான் அது. அங்காடி அப்படின்னா கடை, மார்க்கெட் சொல்லுவாங்க, பல்பொருள் அங்காடி. அப்போ இங்கே என்ன எழுதணும், பல்பொருள் அங்காடி. ப இல் போ ரூ இல் பல்பொருள் அங்காடி. டி அங்காடி. இங்கே இடம் பார்த்தாது, நீங்கள் என்ன பண்ணணும், கீழே மடித்து எழுதிங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இது என்ன சொன்னோம், ஹோட்டல். ஹோட்டலுக்கு தமிழ் என்னது, உணவகம். உணவகம் உணவகம். இதெல்லாம் பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு அழகாக எழுதுங்க. அதுக்கடுத்து தான் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஒர்க் ரைட்டிங் எழுத போகிறோம். பார்க்கலாமா பாருங்க, அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டோவியம் பார்க்க போகிறோம். ஆ ஆல இருக்கிற வார்த்தைகள்லாம் இங்கே படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆ சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே வரைய போகிறீங்க. புரியுதுங்களா? ஆல இருக்கிறதெல்லாம் எங்கே வரைய போகிறீங்க, எழுத்துக்குரிய படங்களை வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது, இது ஆலமரம். ஆலமரம் எங்கே வரும், ஆல வருமா, ஆல வருமா, ஆ இங்கே தானே வரும் ஆலமரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஆலமரத்தை உங்களுக்கு எப்படி வரைய தோணுதோ அதே மாதிரி வரையுங்க. பேரண்ட் யாரும் வரைய தேவையில்லை, பசங்க எப்படி வரைகிறாங்களோ அந்த மாதிரி வரையட்டும். அடுத்தது இது என்னது, இது அணில். அப்போ அணில், ஆ அணில் அப்படின்றது இங்கே வரைவாங்க. அடுத்தது இது என்னது, இது ஆறு. ஆறு எங்கே வரும், இந்த இடத்துல வரும். அடுத்து இது என்னது, இது
அடுத்து பாருங்கம்மா இது என்னது இது ஆறு அப்போ ஆறுன்றது எங்கே வரைவீங்க இந்த இடத்துல ஆறுன்றதை வரையணும் அடுத்தது இது என்னது இது அம்மி அம்மி எங்கே வரையணும் ஆ அம்மி இது என்னது இது அம்மி பார்த்துட்டு எடுத்துங்களா அம்மி இங்கே வரையணும் ஆ அம்மி அடுத்து இது என்னது இது ஆமை ஆமை எங்கே வரைவீங்க ஆ ஆமை ஆ ஆமை இது என்னதுமா இது அம்பு ஆ அம்பு அப்போ ஆளை வரையணும் அடுத்தது இவங்க யாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா கண்டுபிடிச்சிட்டிங்களா அம்மா ஆ அம்மா அப்போ இங்கே என்ன பண்ணணும் அம்மாவை வரையணும் உங்களுக்கு எப்படி வரைய முடியுமோ குழந்தைகளே அதை மாதிரி வரைங்க வேறு யாரும் அப்போ பேரண்ட்ஸ் யாரும் வரைய தேவையில்லை நீங்களும் அழகாக வரைய வேண்டியதுதான் அடுத்தது பாருங்க நிரப்புவேன் அடுத்தது என்னது நிரப்புவேன் இது என்னது இது ஆமை இது என்னது இது ஆமை அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க ஆ ஆமை இது என்னது ஆமை அப்போ ஆ இங்கே ஆணி எழுதணும் அடுத்து இது என்னது இது அப்பளம் அப்போ இங்கே என்ன விடுபட்டு இருக்கு ஆ அப்போ இங்கே ஆணி எழுதணும் ஆ அப்பளம் அடுத்து இது என்னது இது அணில் அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க ஆ அணில் இது என்னதுமா இது ஆலமரம் ஆ ஆலமரம் அடுத்ததாக பாருங்கம்மா நம்ம ஈ ஈ வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா அதில் இது என்ன பழம் தெரியுதுங்களா அன்னாசி பழம் இந்த அன்னாசி பழத்தில் இங்கே பாருங்கள் ஈன்ற இடத்துலலாம் ஆரஞ்சு கலர் கொடுக்கணும் புரியுதுங்களா ஈ அப்படின்னு இருக்க இடத்துல பச்சை நிறம் கொடுக்கணும் பாருங்கள் ஆரஞ்சு நிறத்தையும் பச்சை நிறத்தையும் எடுத்துக்கணும் இப்போது ஈ இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஆரஞ்சு நிறத்தை கொடுங்க அடுத்தது ஈன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறீங்க இந்த பச்சை நிறத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த அன்னாசி பழத்தில் எங்கெங்கெல்லாம் ஈ ஈ இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணணும் இந்த நிறத்தை கொடுக்கணும் ஈ ஈ ஈ ஈ ஈக்கு ஆரஞ்சு நிறத்தையும் ஈக்கு பச்சை நிறத்தையும் கொடுக்கணும் செய்கிறீங்களா பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஈ ஈ ஈக்கெலாம் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா ஈக்கெலாம் ஆரஞ்சு நிறத்தையும் ஈக்கு பச்சை நிறத்தையும் என்ன பண்ணணும் கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் கொடுங்க அடுத்து பாருங்கள் இணைப்போம் என்ன கொடுத்துருக்காங்க இணைப்போம் இப்போது ஈ இருக்கிற பலூன்லாம் இந்த இங்கே இருக்கிறான் இல்லையா இந்த ஈயில் இருக்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணணும் இந்த ஈன்னு இருக்கிறத இந்த பொண்ணு இருக்கு இல்லையா இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அழகாக பலூனை பிடிக்க போகிறீங்க பிடிக்கலாமா பாருங்கள் ஈ ஈரம் ஈ ஈரம் அடுத்தது பாருங்கள் இறகு ஈ இறகு அடுத்தது இங்கே என்ன இருக்குது ஈட்டி ஈ ஈட்டி அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட வரணும் அடுத்தது இனிப்பு ஈ இனிப்பு அழகாக பொத்தினோம் புரியுதுங்களா பாருங்கம்மா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் எழுத்தோவியம் என்ன போட போகிறோம் எழுத்தோவியம் கொடுக்கலாமா வண்ணமிட்டு முழுதாக்குவோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரோஸ் கொடுத்துருக்காங்களா இது என்ன நிறத்தில் இருக்குது சிவப்பு நிறத்தில் இருக்குது இதில் என்ன எழுத்து எழுதியிருக்காங்க ஈ எழுத்து எழுத போகிறோம் புரியுதுங்களா இப்போ நம்ம ஏற்கனவே ஆ ஆ எழுதணும் இல்லையா இப்போ என்ன எழுத போகிறோம் ஈ ஈ எழுத போகிறோம் எப்படி எழுதணும் பாருங்கள் முதல்ல ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கணும் வட்டம் போட்டுக்கணும் நீங்கள் எப்படி ஆக்கு போவீங்களோ அதே மாதிரி ஆக்கு போகிற மாதிரியே போங்க பொறுமையாக போயிட்டு இப்படி கொடுக்கணும் ஈ இது ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எழுத்துக்களை எழுத்து கற்றுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்கேஜி யூகேஜியில் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும் முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா எப்படி எழுதணும் இப்படி சர்க்கிள் போட்டு பொறுமையாக இது மேலே நீங்கள் எழுதிட்டே இருந்தீங்கன்னா இந்த கலர் மேலே என்ன ஆகிடும் ஃபில் ஆகிடும் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் எழுதி பழகணும் அடுத்தது இது என்னது இது வீடு வீட்டுக்கு என்ன கலர் இங்கே கொடுத்துருக்காங்க ஈ கலர் ஈ சாரி பச்சை நிறம் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அந்த ஈயில் பச்சை நிறத்தை கொடுத்துடலாம் பாருங்கள் ஈ எப்படி போடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போடணும் அதுக்கு அடுத்தது இப்படி போடணும் அதுக்கு அடுத்தது இப்படி போட்டுட்டு அப்புறம் சர்க்கிள் ஒன் போடுவீங்கள்ல ஒன்னுக்கு போகிற மாதிரி போட்டுட்டு டேஷ் போட்டு திரும்ப ஒன் போடணும் புரியுதுங்களா பாருங்களேன் இப்போ இங்கே எழுதும் முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈ எப்படி எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி எழுதி அப்படியே இப்படி உள்ளே வந்து இப்படி வெளியில் வரணும் ஈ அடுத்து ஈ பாருங்கள் இப்படி மேலே போயிட்டு டேஷ் போட்டு
அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இப்படி வரணும். அதுக்கடுத்தது டாட் ரெண்டும் வைக்கணும். புரியுதுங்களா? இதான் இஇ எழுதுமுறை. இப்போ ஏற்கனவே ஆ ஆக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மணலில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீரை தொட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி எடுத்து என்ன பண்ணணும், தரையில் ஈ போட்டு ஈ போட்டு எழுதி பாருங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக பாருங்கம்மா, எழுதி பழகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம எப்படி ஆ ஆ எழுதணுமோ அதே மாதிரி இ இ எழுத போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி போடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது இப்படி நிறுத்தணும், அதுக்கு அடுத்தது முழு ஈ போட வேண்டியதான். புரியுதுங்களா? இந்த மாதிரி புள்ளிகளை இணைத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஒரு எழுத்துக்களை சொல்லும் போதும் இ இப்படியே சொல்லிக்கிட்டே எழுதணும். அதுக்கடுத்தது இது என்ன எழுத்து, ஈ. எழுதும் போது எப்படி எழுதணும், இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி போடணும். அதுக்கு அதே மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டுட்டு ஈ. என்ன எழுத்து, ஈ. ஈ என்ன எழுத்துது, ஈ. சொல்லிக்கிட்டே எழுதுங்க, ஓகேவா? இது என்ன எழுத்து, ஈ இ. இந்த வகுப்பில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம், ஆ ஆ இ எப்படி எழுதணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா. பாருங்கம்மா, இப்போ பார்க்க போகிறது கோட்டோவியம். கோட்டோவியம்னா என்னது, நீங்கள் கோடு மாதிரி சின்னதாக நீங்கள் வரைஞ்சி பழக போகிறீங்க. எழுத்துக்குரிய படங்களை வரைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே ஈ இருக்குது, இங்கே ஈ இருக்குது. இப்போ இது என்ன, இது இலை. இலைன்றது எங்கே வரையணும், இந்த இடத்துல இலைன்றதை நீங்கள் வரையணும். உங்களுக்கு எப்படி வரைய முடியுதோ அந்த மாதிரி இலை வரைங்க. இது என்னது, இது ஈ. இது என்னது, இது இ. அப்போ எங்கே எழுதுவீங்க, இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு எப்படி வரைய முடியுதோ அந்த மாதிரி வரையுங்க. இப்போ ரொம்ப அழகாக தான் வரையணும்னு கிடையாது, உங்களால் வரைய முடிகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்க, இந்த மாதிரி வரைங்க. சின்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்க, வரைய தெரிஞ்சாலே போதும், ஈ மாதிரி தெரிஞ்சாலே போதும். புரியுதா? இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும். புரியுதுங்களா? அடுத்து இது என்னது, இது இட்டலி. அப்போ இட்டலி எங்கே வரும், இந்த இடத்துல இட்டலி போடணும். அதுக்கடுத்து இது என்ன மரம் சொன்னோம், ஈச்ச மரம். அப்போ எங்கே வரும், இந்த இடத்துல ஈச்ச மரம் வரும். இது என்னது, இது இலை. இலை எங்கே வரும், இந்த இடத்துல வரும். இது என்ன தெரியுதுங்களா, இலை 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 இறகு. இது என்னது, இது இறகு. அப்போ எங்கே வரைவீங்க, ஈ இறகு அப்படின்றத வரைஞ்சணும். அடுத்ததாக பாருங்களேன், நிரப்புவேன். நம்ம ஆ ஆக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இ ஈக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னது, இது இளநீர். அப்போ இ இளநீர். நீங்கள் ஏற்கனவே இ எழுத கற்றுக்கிட்டீங்க, பொறுமையாக எழுதுங்க, இ இளநீர். இது என்ன மரம், இது ஈச்ச மரம். அப்போ ஈ என்ன மரம், இது ஈச்ச மரம். ஈ ஈச்ச மரம். இது என்னது, இது இறகு. அப்போ ஈ இறகு. அடுத்து இது என்னம்மா, இது ஈசல். ஈ ஈசல். இந்த மாதிரி உங்களுடைய பாடப்புத்தகத்தில் என்னென்ன பயிற்சிகள் சொல்லியிருக்கோமோ அந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே அழகாக செய்து அனுப்புங்க. நன்றி குழந்தைகளே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். குழந்தைகளா, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிளாஸ் ஒர்க் ரைட்டிங் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும், தேதி எழுதணும். முதல்ல பென்சிலை ஷார்ப் பண்ணிங்க, அதுக்கடுத்து தான் நம்ம எழுதணும். இப்போ நம்ம என்ன பாடம் பார்த்துட்டு இருந்தோம், பேசாதவை பேசினால். அப்போ இங்கே என்ன எழுத போகிறீங்க, பாடம். நம்ம ஏற்கனவே சொல்லாதே சொல்லாதே எழுதுனீங்க இல்லையா, அதே மாதிரி அதுக்கடுத்தது பாடம். மூன்று ரெண்டு லைனையும் தொட்டு எழுதுங்க. பேசாதவை பேசினால், பே சா த வை. பேசாதவை பேசினால், ரெட்டை சுழி கொம்பு மேலே போகணும். பே சி நா இல். பேசாதவை பேசினால் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு வரியை விட்டு ரோமன் லெட்டர் ஒன்னு எழுத போகிறீங்க. எழுதிட்டு பொருள் அறிக, போ ரு இல். பொருள் அறிக, அ ரி க அறிக. எழுதிட்டீங்களா? முதல் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு வரியை விட்டு எழுதுங்க. பூக்கள், பூ இக்க இல். பூக்கள். அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, ஐஃபன் வச்சுட்டு பூக்கள்னா என்னம்மா, மலர்கள். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, மலர்கள் எழுதணும். ம ல
இர் க இல் மலர்கள் எழுதிட்டீங்களா? அடுத்தது ஒரு வரியை விட்டு நம்பர் டூ போடுங்க. இன்பம் இ இன் ப இம் இன்பம். இன்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. ம கி இல் இச்சி மகிழ்ச்சி. புரிதுங்களாமா? இந்த மாதிரி உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் பொருள் அறிக்கை எழுத போகிறீங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வரியை விட்டு மொழிபெயர்ப்பு என்ன எழுத போகிறீங்க? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ தமிழில் கொடுத்ததை நீங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறீங்க. எழுதலாமா பாருங்க. மொழிபெயர்ப்பு மோ ரி பே ய மொழிபெயர்ப்பு. இந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ண போகிறீங்க? திரும்பவும் பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கணும். பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு நம்பர் ஒன் ஒரு வரியை விட்டு நம்பர் ஒன் எழுதுங்க. பூங்கா. பூங்கானா அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன எழுத போகிறீங்க? பூங்கா. பூ இங்கா. பூங்கா. பூங்கானா என்ன அர்த்தம்? பார்க். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க? பார்க்குன்னு எழுதணும். பிஏஆர்கே பார்க். ஓகேங்களா? அடுத்தது நம்பர் டூ பாருங்க. கனவு. கனவுனா என்ன அர்த்தம்? ட்ரீம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல? கனவு. கனவு. கனவுனா என்னது? ட்ரீம். டிஆர்இஏ எம் ட்ரீம். ஓகேங்களா? இந்த மாதிரி இதுதான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்க்குறேங்க. ரோமன் லெட்டர் ஒன் எழுதிட்டீங்க, ரோமன் லெட்டர் டூ எழுதிட்டீங்க, இப்போ என்ன எழுத போகிறீங்க? ரோமன் லெட்டர் த்ரீ அடுத்த பேஜில் எழுத போகிறீங்க. என்ன எழுத போகிறீங்க? வினாவிடை. வி நா வினா விதை. வி டை விதை. வினாவிடை. ஒரு வரியை விட்டு நம்பர் ஒன் எழுத போகிறீங்க. உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏன்? உணவை. உணவை இக். உணவை கீழே. கீழே. கீழே இறைக்கக்கூடாது. இறை இக் க இக். இறைக்கக்கூடாது. கூடாது. இறைக்கக்கூடாது. ஏன்? ஏன் இறைக்கக்கூடாதுமா? ஏன் இறைக்கக்கூடாது? ஈக்கள் மொய்க்கும், எனவே உணவை கீழே இறைக்கக்கூடாது. ஈக்கள் மொய்க்கும் அப்படின்றது தான் நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன எழுத போகிறீங்க? ஈக்கள் மொய்க்கும். எழுதலாமா பாருங்க. ஒரு வரியை விட்டு விடைன்னு எழுதுங்க. டி விடை. ஒரு ஒரு வினா எழுதும் போதும் இங்கே என்ன பண்ணணும்? ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு எழுதுங்க. ஒரு ஒரு வார்த்தை எழுதும் போது ஒன் ஃபிங்கர் கேப் இருக்கணும், இடம் இருக்கணும், கேப் இருக்கணும். பாருங்க. உணவை ஏன் கீழே இறைக்கக்கூடாது? ஈக்கள் மொய்க்கும். இல் ஈக்கள் மொய்க்கும். மோ இ இம் ஈக்கள் மொய்க்கும். எனவே ஏ ந வே எனவே உணவை உ ந வை இக் உணவை கீழே கீ ரே இறைக்கக்கூடாது. ஈ ரை இக் க இக் கூடாது. கூடாது. இறைக்கக்கூடாது. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் எழுத போகிறீங்க. ஈக்கள் மொய்க்கும் எனவே. அப்படியே விடையில் கொஷினில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பார்த்து எழுதணும். உணவை கீழே இறைக்கக்கூடாது. ஈக்கள் மொய்க்கும் எனவே உணவை கீழே இறைக்கக்கூடாது. அடுத்தது ஒரு வரியை விட்டு நம்பர் டூன்னு எழுதுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள்.
பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக. உங்களுக்கு என்ன அறிவிப்புகள் தெரிஞ்சதோ அதை எழுதுங்க. நம்ம மொத்தம் ஐந்து அறிவிப்புகள் பார்த்தோம் இல்லையா? பூக்களை பறிக்காதீர், மற்றவருக்கும் வாய்ப்பளிப்பீர், உணவை வீணாக்காதீர், கொடுத்துருந்தாங்களா, தண்ணீரை வீணாக்காதீர், குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ரெண்டு எழுதலாம். புரியுதுங்களா? பாருங்கள் நம்ம டூவில் பூங்காவில் பூ இங் கா வில் பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏ ரு த இப் ப இட் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் ஏ தே நூ இம் ஏதேனும் இரண்டு ஈ ர இரண்டு அறிவிப்புகளை அ ரி வி இப் பு க லை அறிவிப்புகளை எழுதுக. ஏ ரு து க எழுதுக. இப்போ க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க இல்லையா? பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக. பாருங்க விடை எழுத போறீங்க. வி டை விடை. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதலாம். பாருங்க முதல்ல நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல உணவை வீணாக்காதீர். உ ந வை உணவை வீணாக்காதீர். வி நா இக் கா தி இர் வீணாக்காதீர். அதுக்கு அடுத்தது நம்பர் டூல தண்ணீரை வீணாக்காதீர். த என் நீரை தண்ணீரை வீணாக்காதீர். வி நா இக் கா தி இர் வீணாக்காதீர். என்ன குழந்தைகளே, இந்த கிளாஸ் ஒர்க்கு நீங்கள் அழகாக எழுதுங்க. என்னென்ன கொடுத்துருக்கோம்? பொருள் அறிக, டிரான்ஸ்லேஷன் அதாவது மொழிபெயர்ப்பு, வினாவிடை, இரண்டு வினாவிடை. இது உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் அழகாக சென்ட் பண்ணுங்கள் எழுதி. புரியுதுங்களா? நன்றி குழந்தைகளே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.